வணக்கம், நான் உங்கள் வெற்றிவேல் நியோ மார்க்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தியோடைய இன்னொரு முகத்தை தான். அவர் ஏன், எப்படி, எதனால் அவர் மகாத்மான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். இந்த வீடியோ காந்தியுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுவதல்ல. சத்திய சோதனை என்ற நூலின் மூலமாக காந்தியை நான் எவ்வாறு புரிந்து கொண்டேன் என்பதே. நம்மில் பலரையும் போல நானும் காந்தியை தவறாகவே புரிந்து கொண்டிருந்தேன். அது என் தவறல்ல, காந்தியை பற்றி அடுத்தவர் சொன்னதை உண்மை என்று நம்பியதன் விளைவு. ஆனால் காந்தியை வாசித்த போதுதான் தெரிந்தது அவர் உண்மையிலேயே மகாத்மா என்று. காந்தி அக்டோபர் 2 பிறந்தார், அவர் பொய் சொல்ல மாட்டார், மது மாது என்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர், தேசப்பிதா என்று எல்லோருக்கும் தெரிந்ததை சொல்வதல்ல என் நோக்கம். காந்தியை எப்படி காந்திய கண் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் என் நோக்கம், அதுதான் என் விருப்பம். காந்திக்கு தன் தந்தையை மிகவும் பிடிக்கும். அவர் மூல நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த போது உடனிருந்து அவருக்கான பணிவிடைகளை செய்து வந்தார். அப்போது மணி 10:30 or 11 இருக்கலாம். காந்தியின் சித்தப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல இவரும் எழுந்து தனது அறைக்கு செல்கிறார். அங்கே கஸ்தூரிபாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார். காந்தியே சொல்கிறார், நான் சென்ற பிறகு அவள் எப்படி தூங்க முடியும், நான் அவளை எழுப்பினேன், இருப்பினும் 5-6 தந்தை இறந்து விடுகிறார். என்னுடைய சிற்றின்ப ஆசை என் கண்களை மறைத்ததால் என் தந்தையின் 20 அவருடன் இருக்க முடியவில்லையே என்று உள்ளதை உள்ளபடி எழுதுகிறார். அதனால்தான் அவர் மகாத்மா. ஒருமுறை காந்தி ஒரு வைஷ்ணவர், இது எல்லோருக்கும் தெரியும், வைஷ்ணவ ஜனதோ அந்த சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்கள். காந்தி ஒரு வைஷ்ணவர், அசைவம் சாப்பிட மாட்டார். அதனால் அவர் ஒரு நோஞ்சான். இறுதி வரை அதே உடலோடு தான் நோஞ்சானாக இருந்தார். ஆனால் மனதால் அவரை காட்டிலும் வலிமையானவர் யாருமே இல்லை. நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரிலும் 3-4 அசைவம் சாப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது அவருடைய கொள்கைக்கும் தாயின் விசுவாசத்திற்கும் செய்யும் துரோகம் என்று உணர்ந்த உடனேயே அசைவம் சாப்பிடுவதை கைவிடுகிறார். இறுதி வரை தொடவே இல்லை. அதனால்தான் அவர் மகாத்மா. இதையும் எழுதியிருக்கிறார், அதனால்தான் அவர் மகாத்மா. லண்டனுக்கு கப்பலில் செல்லும் போது அவருடன் மஜும்தார் என்பவரும் பயணம் செய்கிறார். காந்தி ஒரு கூச்சு சுபாவி. மஜும்தார் எல்லோருடன் சகஜமாக பழகக்கூடியவர். பயணத்தில் ஒரு ஆங்கிலேயர் காந்திக்கு சொல்கிறார், செங்கடலில் இருக்கும் வரை எல்லாம் சரிதான், ஆனா இனிமே குளிர் அதிகமா இருக்கும், மதுவும் மாமிசமும் இல்லாமல் குளிர் தாங்குவது கடினம் என்கிறார். ஆனால் காந்தி மறுத்து விடுகிறார். அவர் நினைத்திருந்தால் சாப்பிட்டிருக்கலாம், யாருக்கு தெரிய போகிறது. ஆனால் செய்த சத்தியம் பொய்க்கக்கூடாது என்று நம்பியவர். அதனால்தான் அவர் மகாத்மா. காந்தியின் நிழலாக இருந்தவர் மகாதேவ் தேசாய். காந்தியின் அனைத்து நிகழ்ச்சி நிரலும், யாரை சந்திக்க வேண்டும், யாருக்கு கடிதம் தந்தி அனுப்ப வேண்டும் என்பது அனைத்து மகாதேவ் தேசாய்க்கு மட்டும்தான் தெரியும். தேசாய் LLB படித்தவர், குஜராத் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றியவர். காந்தியின் மீது கொண்ட அன்பினால் அவரோடு சேர்ந்து தான் இறக்கும் வரை காந்தியோடையே வாழ்ந்தவர். காந்தியின் தனி செயலர் என்பதை தாண்டி காந்தி தேசாயை தனது மகனாகவே ஏற்றுக்கொண்டார். 1942 August 15 அன்று ஆகாகான் மாளிகையில் காந்தியோடு சிறை வைக்கப்பட்டிருந்த தேசாய் மாரடைப்பால் மரணமடைகிறார். தனது மகனுக்கு என்னவெல்லாம் செய்வாரோ அத்தனை சடங்குகளையும் ஒரு தந்தையைப் போல் அருகில் நின்று தானே கொல்லி வைத்தார். அருகிலேயே அமர்ந்து கீதையை வாசித்தார். அந்த அன்பினால்தான் அவர் மகாத்மா. காந்தி காங்கிரஸ் மாநாடு கலந்து கொள்கிறார். காந்தி இந்திரருக்கு புதிது, காந்திக்கும் தான். ஆனால் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் 100 கலந்து கொண்டிருந்த மாநாட்டில் வக்கீலான காந்தியும் சொல்கிறார், 100 சேர்ந்து இந்தியா எனும் இம்மாபெரும் தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கிட முடியாது, இந்தியா என்பது 100 அல்ல என்று சொன்ன அந்த உண்மைதான் காந்தியை மகாத்மாவாக்கியது. 1947 August 15 இந்தியா சுதந்திரம் வாங்குகிறது
அது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அன்றைக்கு காந்தி சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் காந்தி கலந்து கொள்ளவே இல்லை. காந்தி கல்கத்தாவிலே இந்து முஸ்லிம் போராட்டங்களில் நடந்த வன்முறையை எதிர்ப்பதற்காக நவகாலிக்கு யாத்திரை செல்கிறார். காந்தியை இந்துக்களுக்கும் பிடிக்கவில்லை, சனாதனவாதிகளுக்கும் பிடிக்கல, முஸ்லிமுக்கும் பிடிக்கல. அப்போ அவர் யாருக்கு தாயா பிடிச்சது? அப்போ அவர் யாருக்கு கஷ்டப்பட்டார்? அவர் யாராக இருந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரை வாசிக்க வேண்டும் என்பதே உண்மை. காந்தியை வாசிப்போம். வாசித்த பிறகு அவர் நல்லவரா கெட்டவரா என்ற முடிவுக்கு வரலாம். நன்றி.